வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 8.1 ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ப்ரூவ் தட் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் பேரலல் டு த தேர்ட் சைட் ஹூஸ் லென்த் இஸ் ஹாஃப் ஆஃப் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில் ரெண்டு சைடோட மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு லைன் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இதை வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து டி அண்ட் ஏசியோட மிட் பாயிண்ட் வந்து ஈன்னு எடுத்துக்கங்க. பேரலல் டு த தேர்ட் சைடு, இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் வர லைன் வந்து தேர்ட் சைடுக்கு பேரலாக இருக்கும். இந்த ரெண்டு சைடோட மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைன் வந்து தேர்ட் சைடுக்கு பேரலாக இருக்கும்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது இல்லாமல் ஹூஸ் லென்த் இஸ் ஹாஃப் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைடு, இந்த லென்த்தில் பாதி தான் இந்த லென்த் இருக்கும், டி பிசியில் பாதி தான் டிஇ இருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பொசிஷன் வெக்டர்ஸ் எடுத்து எழுதிடலாம். லெட் ஓபி த ஆரிஜின் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓஏ வெக்டருங்கிறது ஏ வெக்டர், ஓபி வெக்டருங்கிறது பி வெக்டர், ஓசி வெக்டருங்கிறது சி வெக்டர். லெட் டிபி த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபிங்களா, ஏபியோட மிட் பாயிண்ட்டாக டின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ டியோட பொசிஷன் வெக்டர் என்ன வருங்க, ஓடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் பை டூன்னு வந்துடுங்களா. நெக்ஸ்ட்டு லெட் இபி த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. அப்போ இயோட மிட் பொசிஷன் வெக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓஇ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை டூன்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஇ வெக்டர் வந்து ஹாஃப் த லென்த் ஆஃப் டிஇ இஸ் ஹாஃப் த லென்த் ஆஃப் பிசி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி டிஇ இஸ் பேரல் டு பிசி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒன் வெக்டர் இஸ் பேரல் டு அனதர் வெக்டர் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா, ஒன் வெக்டர் இஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அனதர் வெக்டர் ஃபார்மட்டில் நம்ம கொண்டு வந்தோம்னாவே டிஇ இஸ் பேரல் டு பிசிங்கிறத நம்ம ஈஸியாக கொண்டு வந்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, டிஇ வெக்டர் கண்டுபிடிக்கணும். டிஇ வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம், பொசிஷன் வெக்டர் வச்சு பிரித்தோம்னா ஓஇ வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர் நம்ம பிரிக்கலாங்களா. நாட் இஸ் ஓஇ வெக்டர் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை டூ மைனஸ் ஓடி வெக்டர் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் பை டூ, இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் ஓகேங்களா. இதில் ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால் நான் காமனாக வெளியே எடுத்துகிட்டேன் உள்ளே இருக்கதை சால்வ் பண்ணுறேன். ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர்னு வரும், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டு சி வெக்டர் இஸ் நத்திங் பட் ஓ சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கேன் பிட்டனஸ் ஓபி வெக்டர். ஸோ ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம், பிசி வெக்டர் எழுதலாங்களா. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு பிசி வெக்டர்னு வரும், இது வந்து டிஇ வெக்டர். ஸோ இங்கே 1/2ங்கிறது ஸ்கேலார் வேல்யூ, அப்போ 1 வெக்டர் இஸ் அ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அனதர் வெக்டர் ஃபார்மட் வந்திருக்குது. அப்போ இந்த ரெண்டு வெக்டர் நம்ம என்னென்னு சொல்லலாம், பேரலல் வெக்டர்னு சொல்லலாங்களா. தெர்ஃபோர் விச் இம்ப்ளைஸ் DE வெக்டர் இஸ் பேரலல் டு BC வெக்டர் ஓகேங்களா. இப்போ இது ரெண்டு பக்கம் மாடுலஸ் வேல்யூடுங்க. இப்போ மாடுலஸ் எடுத்திங்கன்னா DE வெக்டர் மாடுலஸ் ஆஃப் DE வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் BC வெக்டர்னு வந்துடுங்களா. ஸோ டி மாடுலஸ் ஆஃப் DE வெக்டர் வந்து DEன்னு எழுதலாம், ஹாஃப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஹாஃப் வந்து ஹாஃப் அண்ட் BC வெக்டருக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா BCன்னு ஆயிரும். மாடுலஸ் எடுக்கிறப்ப வெக்டர் சிம்பிள் ரிமூவ் ஆயிரும் ஓகேங்களா. அப்போ டிஇங்கிற லென்த் வந்து பிசிங்கிற லென்த்தில் பாதி அப்படின்னு நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, லென்த் இஸ் ஹாஃப் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பேரலுங்கிறது இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம், டிஇ வெக்டர் இஸ் பேரல் டு சாரி இங்கே ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம், டிஇ வெக்டர் இஸ் பேரல் டு பிசி வெக்டருங்கிறது இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். அண்ட் டிஇ இஸ் ஹாஃப் த லென்த் ஆஃப் பிசியும் ப்ரூவ் பண்ணிட்டோம், அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹென்ஸ் ப்ரூவ்.